Hello traders, welcome to our channel. So, today's video is வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம முன்னாடி வந்து பெருமாள் பார்மா அப்படிங்கற ஸ்டாக்ல வந்து ட்ரேட் எடுத்து சர்டன் प्रॉफिट வந்து மேக் பண்ணியிருந்தோம். சோ அத வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு அதுல நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வீடியோவாவே போட்டுறோம். ஓகேங்களா? சோ அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா நீங்க மறுபடியும் கீழ கமெண்ட் பண்ணலாம். அதாவது எப்படி அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படிங்கிற ரீசனுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் த்ரூ வீடியோவில். ஓகே, ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டெலிகிராம் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதை வந்து போட்டிருந்தேன். அதாவது எனக்கு க்ரூட் ஆயில் வந்து அனாலிசிஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். நான் வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராடே சப்போர்ட் 5845 க்ரூட் ஆயிலுக்கு வெள்ளிக்கிழமை. நான் சொன்ன டைம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 29 7:42. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரூஃபோட போட்டிருப்பேன். ஸோ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் 5845 பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 க்ளோஸ் ஆகும். அந்த டைமில் வந்து க்ரூட் ஆயில் வந்து நான் சொன்ன லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனது. ஓகே, ஸோ 5845 கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் வித் ப்ரூஃபோட. அதாவது நம்ம ப்ரீமியம் குரூப்பில் போட்ட போஸ்ட்டு ப்ளஸ் வந்து க்ரூட் ஆயில் எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற ப்ரூஃபோட போட்டிருப்பேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது இன்ட்ராடேல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மெத்தடு, நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து வச்சது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ அந்த ட்ரேட் அந்த இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் நேம் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம ட்ரேட் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஜஸ்ட் வந்து 10 குவான்டிட்டிஸ் தான் போயிருந்தோம் பிகாஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஜோன் கிட்ட இருந்தது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டி தான் போயிருந்தேன். பட் அந்த 10 குவான்டிட்டிக்கே வந்து திஸ் மச் ஆஃப் ப்ராஃபிட் வந்து வீ கேன் ஏர்ன் தட். ஓகே, ஸோ 8900 ப்ராஃபிட் வந்து வித்தின் 10 ஸ்டாக்ஸில் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இதை விட அதிகமான, அதாவது இதை விட டபுள் த ப்ராஃபிட் வந்து நமக்கு போயிருந்தது. ஸோ நம்ம அப்போது ஆக்சுவலி புக் பண்ணல, ஆக்சுவலி இது வந்து ஹோல்டிங் பர்பஸ்க்காக வாங்கினது அப்படிங்கிறனால புக் பண்ணல. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏன் எடுத்தோம், எதுக்காக இப்போ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பிளான் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கான கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டிசம்பர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைமிங்கு, எவ்வளோ நாள் வந்து கிளாஸ் நடக்கும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறோம் அந்த ஒர்க் ஷாப்பில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்களுமே வந்து அந்த ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக் வந்து எதுக்காக பிக் பண்ணோம், எந்த இடத்துல பிக் பண்ணோம், ஸோ என்ன பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக் தான் அது. ஓகே, ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடிங் வீலோ இல்லை உங்களோட புரோக்கர் ஆப்லேயோ போயிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நம்ம எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5902. ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் காட்டுறேன். ஸோ நம்ம எடுத்த ப்ரைஸ் இது தான் 5902. இது வந்து நம்ம ட்ரேட் எடுத்த ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6795.4. இது இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இப்போ 6795.40. ஸோ இந்த ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம டெலிகிராம்லேயும் வந்து பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் பிக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது இனிஷியல் பீரியட்லேருந்து கண்டினியூஸாக வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருந்திருக்கே தவிர ஃபால் ஆனதே கிடையாது. ஸோ ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறதே இப்போ தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த சார்ட்லேயே வந்து ரொம்ப கிளியராக தெரியும், சின்ன சின்ன கரெக்ஷன் கூட வரல. இது ஒரே ஒரு கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்திருக்கு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வீக் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ யாராவது இந்த ஸ்டாக் வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக கன்சல்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் ஃபார் அ எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக வந்து இதை விட ஒரு நல்ல அதிகமான க்ரோத் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். ஏன்னா ஒரு பேசிக்கலி ஃபண்டமெண்டலி வந்து ஒரு அருமையான ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக். ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபாலையுமே இதோட ஹிஸ்ட்ரியில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லபடியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் இந்த கம்பெனி வந்து நீங்கள் லிஸ்ட் ஆன டேட்டு கூட நீங்கள் இதில் செக் பண்ணலாம்.
2004 லிஸ்ட் ஆயிருக்கு. மேபி அப்போ வந்து பெருசாக மொமெண்டம் இல்லை, சைடுவேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்து 2020 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ இந்த கம்பெனியில் வர ஒவ்வொரு கரெக்ஷன்ஸையும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த எங்கே இந்த எந்த ப்ரைஸில் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத டே கேண்டலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த 5902 அப்படிங்கிற இந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நான் வந்து வாங்கிட்டேன். இந்த லோவை வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இந்த லோவுக்கு வந்து மார்க்கெட் வந்து வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து கம்மியான குவான்டிட்டிஸ் தான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹோல்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வாங்கினது ஃபேக் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தது. ஃபேக் பிரேக் அவுட்னா நம்ம ஒன்றும் இன்ட்ராடே கிடையாது இல்லையா, நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாக் கீழே வந்ததுக்கப்புறமும் கூட நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எவ்வளோ தூரம் கீழே வந்ததோ அதை விட ஒரு 10 times ஃபாஸ்டர் த ஸ்டாக் கேவ்ஸ் அ மொமெண்டம் டுவர்ட்ஸ் அப்சைட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தது. ஓகே, ஸோ இதிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஸ்டாக் வந்து நல்ல பொட்டென்ஷியலான ஸ்டாக்கு, நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6790 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்திங்கன்னா 8000 வந்து போயிருக்கு. ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வந்து இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஃபிட் வந்து வந்துருந்தது. பட் வந்து நம்ம லாங் டேர்ம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வாங்கினதுனால நாம் எங்கேயுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து கட் பண்ணல. ஓகே, ஸோ மறுபடியும் வந்து இது ஒரு ஃபால் ஆகிருக்கு. நான் வந்து இந்த ஹையை மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது நான் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை வந்து அக்யூர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆனதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து காமிச்சு கொடுத்துருக்கு. ஓகே, ஏன்னா கண்டினியூஸாக வந்து பாருங்கள் 1, 2, 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து 4th time வீக்லி டைமில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. ஸோ தட் இந்த ஸ்டாக் வந்து என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா பொட்டென்ஷியலி அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் காட்டுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஸ்விங்கில் 8322. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் அக்யூமிலேட் பண்ணுவேன். இங்கே போகும்போது என்னோடய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன். அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணதா அல்லது வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னோடய அடுத்த ட்ரேடிங் டிசிஷன் வந்து இருக்கும். ஸோ தட் இப்போ நான் என்ன சினாரியோ யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணேன், இப்போ என்ன ப்ராஃபிட்டில் இருக்குது, என்னோடய ட்ரேடிங் பிளான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசம்பர் பேட்ச், ஓகே, மறுபடியும் டிசம்பர் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும், எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு தெரியணும், என்ன மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணணும், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ரியராக இந்த ட்ரேடிங் ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். முன்னாடி வந்து இருந்த நாலேஜை விட இந்த நாலேஜ் வந்து நல்ல ஒரு ஷார்பன் ஆகும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இங்கே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ஸ்டாக்ஸு அதோட லாஜிக் என்ன, ப்ளஸ் வந்து இன்ட்ராடேயில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமாடிட்டி செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து அன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற என்னோடய வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்படி வந்து நான் இதை சொல்கிறேன், என்ன ரீசனுக்காக சொல்கிறேன், மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே இந்த ஸ்விங் சப்ஸ்கிரைபர் சாரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான கண்டென்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு எவ்வளோ பே பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஐஎம் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது இப்போ நான் சொன்னதில் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி.